பயந்துட்டியா? நான் உன் மாமன் தானடா. நான் தான உனக்கு கட்டிக்க போறேன். கோமதி, ஐயா, வீட்டில் யாரும் அழகானா? எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. சரி, நீ வேலையை பாரு. சரிங்க ஐயா. நீங்க ஒரு தடவை தொட்டதே போதும், அதனால நான் படுற சித்திரவதையும் போதும். வேண்டாம் மாமா, வேண்டாம். முதல்ல போய் கதவை திறந்து வைங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. இந்த வீட்டுல நமக்கு கல்யாண தேதி பேசியிருக்காங்களே தவிர இன்னும் இதுதான் தேதினு குறிக்கல. அத நினைச்சு நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு தெரியுமா? அடுத்த மாசம் பாதியிலேயே ஆடி பிறந்துருது. அதுக்குள்ள நமக்கு கல்யாணம் நடந்துட்டான், நான் சேஃப். அப்படி இல்லனா ஆடி மாசத்துக்கு பின்னாடி தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் செத்தேன் மாமா. இப்பவே நான் ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன். நாள் தவறிச்சு அவ்வளவுதான். நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். அன்னைக்கு பாண்டியம்மாத்த, நீ வேற நான் வேற இல்ல. திலகா, நீ தெருவுல நடந்து போனா பாக்குறவங்க பாண்டியம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்றதா ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அத நினைச்சா உடம்பெல்லாம் கூசி போகுது மாமா. சொன்ன நம்ப மாட்டீங்க மாமா, பூஜை ரூம்க்கு போய் எந்த சாமி போட்டோவையும் நேருக்கு நேரா பாக்குற சக்தி எனக்கு இல்ல தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா, நீங்க ஆம்பளை, எல்லாமே உங்களுக்கு சர்வசாதாரணமா தெரியும். ஆனா நான் ஒரு பொண்ணு, எனக்கு இது ஒரு பெரிய அவமானம் மாமா. இப்ப என்ன பண்ணணுங்கற? உன்னை எங்கயாவது கோயில் கூட்டு போய் தாலி கட்ட சொல்றியா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். காலகாலத்துல நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்த போது மாமா. அதெல்லாம் கரெக்டா நடக்கும்போது நடக்கும். இங்க பாரு, என்னமோ உலகத்துல நாம தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண மாதிரி பயந்துட்டு இருக்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த நாட்டுல, ஏன் இந்த உலகத்துல எத்தனை லவர்ஸுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? காதலர் தினத்துக்கு காதலனுக்கு காதலி முத்தம் கொடுக்கறது பெரிய விஷயம். இப்போ பல காதலிங்க மொத்தத்தையும் கொடுக்கறத ஃபேஷனை மாத்திட்டாங்க தெரியுமா? அதனால நம்ம முதல் முதல்ல தப்பு பண்ண ஆதாம் ஏவாள் இல்ல, பயப்படாம தைரியமா இரு. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது ஒன்ன மட்டும்தான். அதெல்லாம் தெரியும் மாமா. நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்தா
நான் நிம்மதியா இருப்பேன். சரி, அத பத்தி நான் அப்பட்ட பேசுறேன். Very good morning. Gowri, you are there, Mr. Srinivasan. Vanakkam, sir. Vanakkam, ma. Madam, ungala pathi nariya sollirukanga. Romba varshama madathoda nambikai petravarame. Idu parata illa nakkala? Illa, romba varshama kariyarama madathodiye nikkringle nu nakkala solringlo nu ketta. Sir, na andha arthathila sollala. Na positive ada sonna. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மேடம், சித்தார்த் தம்பி எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன பிரமாதமா இருக்கான். சித்து, சித்தார்த், 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 ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காரு. அய்யய்யோ, என்னைக்கும் கூப்பிடாத அம்மா இன்னைக்கு என்ன பார்த்து கூப்பிடுறாங்களே. கௌரி, சித்து அந்த ரூம்ல தான் இருப்பான். நான் கூப்பிடுறது அவன் காதல விழலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூப்பிட்டேன்னு சொல்றீங்க? ஓகே மேடம். கௌரி, ஒரு நிமிஷம் இல்லமா, இங்க வாமா. அப்பாடி, தேங்க் காட். தம்பிய நானே நேர்ல பார்த்து பேசிக்கிறேமா. சரிங்க சார். வா, தப்பிச்சேன். இந்த ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு தான் நல்லது பண்ணிருக்காரு. பாண்டியம்மா சாமியார பக்கம் போயிருக்கால. சாமியார் பையன் என்ன சொல்லி தொலைச்சானே தெரியலையே. எவனை கேட்டாலும் அந்த சாமியார் பையன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பான்னு வேற சொல்றாங்களே. இந்த பாண்டியம்மா வேற காணும். ஒருவேளை இந்த பாண்டியம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வேற அன்னக்குடி வீட்டுக்கு போயிருப்பாளோ. ஒருவேளை பாண்டியம்மா நீங்க எல்லாம் வேண்டாம், அந்த அன்னக்குடி தான் வேணும்னு அவ பக்கம் போயிட்டா? ஐயோ, அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அன்னக்குடி குடும்பத்துக்குள்ள போய் சேரும். போகக்கூடாது, போகக்கூடாது. பாண்டியம்மா அன்னக்குடி பக்கம் போகக்கூடாது. ஒன்றும் புரியலையே. என்னங்க அந்த அன்னக்குடி குடும்பத்துக்கு 10 பைசா கூட போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்பதாங்க வந்தேன். அப்பதான் வந்தியா? ஆமா. சரி, என்னங்க, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் என்ன ஆச்சுன்னு அவசியம் நான் உனக்கு சொல்லியாகணுமா? ஏங்க, நான் இப்ப என்ன கேட்டுட்டு இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? அது ஒண்ணும் ஆகல. எனக்குதான் எதுவுமே புரியல. இந்த சாமியாருங்க எல்லாமே இப்படிதான்.
எதுக்கும் நேரடியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. அது இதுன்னு ஒரு ஊமரமாவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய், இது ரொம்ப முக்கியமா இப்போ. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், குறுக்க வந்து பேசிட்டு. நீ சொல்லு பாண்டியம்மா, தம்பியை யாரு கொல்ல பார்த்தாங்கன்னு சாமியார் ஏதோ சூசகமா சொன்னாரா? அதான் சொன்னே பெரியதா, சாமியார் சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலயும் அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னா குடும்பத்தோட கோயிலுக்கு போய் 101 பரதேசிகளுக்கு அன்னதானம் பண்ணணுமா? தம்பிக்கு ஒரு பிரச்சனை வராதுன்னா 101 பரதேசி என்ன பாண்டியம்மா? 1001 பரதேசிக்கு சோறு போடலாம். ஆனா நீ தப்பு பண்ணிட்டே பாண்டியம்மா. என் புருஷனை யாரு கொல்ல பார்த்தா, எதுக்காக கொல்ல பார்த்தாங்கன்னு அந்த சாமியாட்ட நீ தெளிவா கேட்கணுமா இல்லையா? அவர் ஆடு புலி சிங்கம் தேல்னு எதை சொல்லியிருந்தாலும் எனக்கு புரியல சாமி. நல்லா தேங்காய் உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு ஆள சொல்லுங்கன்னு நீ கேட்டிருக்கணும்ல. நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? நீ சாமியாரை பார்த்துட்டு வரும்போது தம்பிய கொல்ல பார்த்தவன் எவங்கிற தகவலோட வருவ, அவன் யாருன்னு தெரிஞ்சா அவன் அங்கங்கமா வெட்டி என் வெறிய தீர்த்துக்கலான்னு எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? நீ என்னடானா எந்த ஓரத்தையும் கேட்காம அப்படியே வந்துட்ட. நாம கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் முத்துப்பாண்டி இழந்திருப்போம்ல. முத்துப்பாண்டி 4 குழந்தைகளுக்கு அப்பன் தான் பேரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போய் எவன கொல்ல பாத்துருக்கானாமா? ச்சே, அவன மனுஷனாமா? அவனைய கையாலே கொல்லணும். இந்த பார் பாண்டியம்மா, இந்த ஊர் மக்கள் நம்புறவங்கள்ட்டையும் கேக்குறவங்கள்ட்டையும் என் தம்பிய கொல்ல வந்தவங்கிட்ட யாராவது கூட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சது அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன் பாண்டியம்மா, சும்மா விட மாட்டேன். ஐயோ, அது அவர் தம்பி மேல அவருக்கு அவ்வளவு பாசம். அதான் பொண்ணுங்களுக்கும் நல்லது. முதல்ல சாமியார் சொன்னதை அன்னக்கொடி கிட்ட சொல்லுவோம். செல்ல வீட்லயே வச்சுட்டு வெளியே போயிருப்பாளோ? ஈஸ்வரி, ஹால்ல போன் அடிக்குது, யாராவது எடுக்க வேண்டியது தானே? என்ன அண்ணகுடி, போன் இவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்காம இருக்க? என்ன அண்ணகுடி, என்னாச்சு உனக்கு? பாண்டியம்மா இவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டே இருக்க, எடுக்காம இருந்திருக்க? அண்ணகுடி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ போனை எடுக்காம விட்டது பாண்டியம்மா போன். எனக்கு தெரியும், இப்ப இல்ல, இனிமே எத்தனை தடவை போன் பண்ணாலும் நான் இப்படிதான் எடுக்காம இருப்பேன். எடுக்காம தான் இருப்பியா? என்னாச்சு அண்ணா? எதுவும் ஆக கூடாதுன்னு தான் நான் அக்காவோட போனை எடுக்கல. வேண்டாங்க, வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவை முறிச்சுக்கிறது தாங்க நல்லது. அந்த
உறவை முறிச்சுக்கிறது நல்லதா? யாருக்கு நல்லது? அக்காவுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த வீட்ல இருந்து யாரும் பெரிய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்க அண்ணன் வாசல்ல நின்னு கத்திட்டு போனதை நான் இன்னும் மறக்கல. சாகுற வரைக்கும் மறக்கவும் மாட்டேன். எல்லாரும் வேணும்னு நீங்க நினைச்சா நான் நினைச்சா மட்டும் பத்தாது, மத்தவங்களும் நினைக்கணும். நாம இங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சுங்க. உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன அந்த வீட்டு மருமகளாவோ, நம்ம பிள்ளைங்களா உங்க வீட்டு பிள்ளைங்களா பார்க்கவே இல்லையே. அப்புறம் எதுக்குங்க இந்த ரண வாழ்வு? பேசாம விலகியே இருந்துக்கலாங்க. அன்னக்கொடி, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? என் அண்ணா அண்ணிய விடு, ஆனா பாண்டியம்மா உண்மையில நம்ம பசங்க மேல உயிரியே வச்சிருக்கா. எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கே தெரியும்ல? தெரியுங்க, தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தேன். இப்ப அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு வருதுங்க. சும தாங்கி கல்லாவே இருந்தாலும் அதுவும் ஓரளவு கணத்தை தான் தாங்கும். அப்படி இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படிங்க எத்தனை கணத்தை தாங்க முடியும்? இப்ப நான் அக்காவை விட்டு விலகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அக்காவே தான். அக்காக்கு யாராலையும் பிரச்சனை வர வேண்டாங்க. எங்களுக்காக பறிஞ்சு பேசி அக்கா அவங்களோட விரோதத்தை சம்மதிச்சது போதும். இதுக்கு மேலையாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும். பாண்டியம்மாவை விட்டு விலகினா பாண்டியம்மா நிம்மதியா இருக்கிறது இருக்கட்டும், உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்ல? இருக்க முடியுமா? இல்லைங்க, இல்லைங்க. அன்னக்கொடி அழாத, அதான் அண்ணன் பாசம். நீ ரொம்ப நல்லவ, உன்னால பாண்டியம்மாவை வெறுக்கிற மாதிரி நடிக்க கூட முடியாது. ஏன் அன்னக்கொடிய பத்தி எனக்கு தெரியாதா? பொண்ணுங்களை பத்தி கண்ணா பின்னானு கதை கட்டி விட்டாலே போதும், நாலு பேரோட வாழ்க்கையும் நடுத்தெருவுக்கு வந்துடும். இல்லைங்க, நான் அக்காவை விட்டு மெல்ல மெல்லமா விலக தான் போறேன். ஆமாங்க, நான் இந்த மாதிரி விலைக்கு போறது ஏன் நல்லதுக்காக செய்யல, அக்காவோட நல்லதுக்காக தான் செய்ய போறேன். ஆமாங்க, அக்காவோட நல்லதுக்காக தான் செய்ய போறேன். அண்ணக்குடி, அண்ணக்குடி.